and welcome back to Neeskitchen. In the Neeskitchen, one of the most requested videos is wooden collections coming in. That's why we are going to see wooden collections. Let's go to the video. First, I have a complete wooden collection set. So, here you can see various spoons, various cutlery set, baskets, cutting boards, masala box, vegetable baskets. So, this is a full collection. Now, one by one, idha aarambikalam. First number, enoda cutlery set lenda aarambipom. Adhaadu spoons, karandi, idellam paapom. So idha vandu na moona pirichiruken. Indha set ellame na vandu Tirupathila vaangnadhu. So idhu dhaan enoda first set. Idhu vandu vaangi vandu oru 3.5 years aarudhu. So idhu dhaan na vandu ippa full fledged ah use pannirukken. So idhula vandu paathinga specialty paathinga indha maari mattu vandu Tirupathila mattum dhaan kadikum. Neenga mel Tirupathi illadhi keel Tirupathi idhula venalume indha maari wooden sets romba nalla kadikum, cheap avum kadikum. So idhu paathinga mattu irukku, apparama indha karandi kolambu karandi, apparama idhu oru type of karandi, apparama vandu dosaiki chapathiku idhellam undu. Appo indha maari ota otiya potu nama vandu frying ku use panna mudiyadhu, but curry ku la idhu use pannalam. And idu of course Tirupathi kadaiyadhu, idu edho vandu oru kadai vaangumbodhu free ah kodutathu. So na idoda seithu vechirken. And indha maari kutti kutti spoons um Tirupathila nariya kadaikum. Idu vandu romba long lasting. Enga ammavum idu dhaan usually Tirupathil dhaan vaanguvaanga. Romba romba long lasting. Neenga dharalama vaangalam indha maari Tirupathi or endha edathila neenga vaangnalum mukkiyama neenga paaka vendiya conditions idu eduvume varnish ah irukkakoodadhu. Varnish aanadhu vandu health ku vandu harmful. Adhanaala vaangumbodhu varnish illada wooden items ah dhaan neenga vaanganum. For that matter, நீங்க பார்க்கறது எதுவுமே நான் வந்து ஆன்லைன்ல வாங்கல. ஏன் ஆன்லைன்ல வாங்கலன்னா ஆன்லைன்ல நம்மளால பர்சனலா இத எதுவுமே செக் பண்ண முடியாது. இந்த மாதிரி உடன் ஐட்டம்ஸ் வாங்கும்போது நம்ம பர்சனலா செக் பண்ணி நம்ம ஃபீல் பண்ணோம், நம்மளால இத ஹேண்டில் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத நம்ம ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கரண்டி வந்து ரொம்ப ஹெவி கம்பேர் டு இந்த கரண்டி. ஸோ நான் வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது இது தான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட். ஸோ அதனால் ஆன்லைனில் நம்ம இதெல்லாம் செக் பண்ண முடியாது. எல்லா ஆன்லைன் இதுலேயும் வந்து அவங்க வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, வெயிட் கொடுக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம பர்சனலாக ஃபீல் பண்ணி வாங்குறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அடுத்தது நம்ம இங்கே போவோம். இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து தாய்லாண்டில் கிராபின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். அதில் அது பக்கத்தில் நிறைய வில்லேஜஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வில்லேஜஸில் வந்து நாங்கள் போன போது இவங்க வந்து வித்துருந்தாங்க. ஸோ இது வந்து நேச்சுரல் கோகோனட் வுட். ஸோ இந்த ஊர்லலாம் வந்து நிறைய கோகோனட் வுட் தான் யூஸ் பண்ணுவாங்க குக்கிங்க்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். இன்ஃபேக்ட் கன்வர்ஷன் பண்ணோன்னா, இந்தியன் கரன்சி கன்வெர்ட் பண்ணோன்னா இதை விட இது ஒன்றுமே சீப். ஸோ நான் இதை ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப நாள் வராது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஸ்டாக்குக்காக இதை வாங்கி வச்சுருந்தேன். பட் திருப்பதியோட கரண்டி எல்லாமே ஒன்றுமே நல்லா வருது. ஸோ இது வந்து ஸ்பாயில் ஆகிற வரைக்கும் நான் இதை எடுக்க வேணாம், இல்லாட்டி இடம் ரொம்ப சேர்ந்துடும். அதனால் இதை வந்து ஸ்டாக்ல வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அஃப்கோர்ஸ் என்னால் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது இதெல்லாம் வந்து இது பார்த்தீங்கன்னா மிக்சிங்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ரெண்டு கரண்டி. ஸோ நான் ரொம்ப வாங்கலை. ஸோ இந்த மூணு ஐட்டம்ஸ் அண்ட் இந்த கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கிறது வாங்கினேன். அண்ட் ஸோ ஸ்பூன்ஸ் வந்து நான் நிறைய வந்து ஊறுகாக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். ஊறுகாக்கு சால்ட் அதுக்கெலாம் நான் வந்து உடன் ஸ்பூன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய உடன் ஸ்பூன்ஸ் தேவைப்படும். எனக்கு வந்து இது வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் கிடையாது, பட் அங்கேயே வித்துருந்தாங்க. பட் ஸ்பூன் ஸ்டாண்டுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இது வந்து மேட் அவுட் ஆஃப் பேம்பு. ஸோ இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வச்சு மூடலாம். இது ஆக்சுவலி ஸ்பூன் ஸ்டாண்டுக்கு கிடையாது, பட் அவங்க ஏதோ ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பட் எனக்கு ஸ்பூன் ஸ்டாண்டுக்கு நல்லா இருந்துச்சுன்னு இது வாங்கிட்டேன். நம்ம ட்ரேஸ்க்கெலாம் வந்து அப்புறம் வருவோம். லாஸ்ட் என்னோடய கட்டரி செட்டில் பிரித்விமாயா அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து எனக்கு சாம்பிள்ஸ் அமிச்சாங்க அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது தான் வந்து கடைசியாக வந்த செட். இன்ஃபேக்ட் இது வந்துருந்ததுன்னா நான் வந்து கண்டிப்பாக இந்த செட் வாங்கியிருக்க மாட்டேன். பட் இது வந்து நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ். இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிரித்விமாயா லோகோ இருக்கும். ஸோ நான் குக் இதில் வந்து சில நாடி குக் பண்ண யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எதுவுமே வார்னிஷ் கிடையாது, ப்யூர் வுட். தாராளமாக இது தைரியமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸும் நிறைய சமையலில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணது. ஸோ யூஸ் பண்ணதுக்கும்
இருக்கும் யூஸ் பண்ணாததுக்கும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள்லாம் இருக்கும், பட் இதனால் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது உடன்லாம், ஸோ அதனால் கலர் வந்து கண்டிப்பாக ரீட்டைன் ஆகும். பட் இது வந்து இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. யூஸ் பண்ணாத ஒரிஜினல் கலர் வுட் இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு சாம்பிளுக்காக இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் போட்டு காமிக்கிறேன். இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் என்கொயர் பண்ணலாம். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது ஸ்பான்சர்ட் கிடையாது, இது வந்து எனக்கு அமிச்ச சாம்பிள்ஸ், நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இவங்க ப்ராடக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோசை கரண்டி இருக்குது, அப்புறமா வந்து இதெல்லாம் தோசை கரண்டி. இது வந்து இவங்களோட தோசை திருப்பி ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருப்பதி வலை வாங்கின தோசை திருப்பிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பயங்கர ஷார்ப்னஸ் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் தொட்டாலே கீற அளவு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நான் ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா இது தயவு செஞ்சு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஸ்க்ராச்சஸ் வரும். பட் அவங்களோட ஹோல் அப்ஜெக்டிவே நான் ஸ்டிக்கை வந்து நம்ம யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. காஸ்டேயனுக்கு தான் அவங்க ஆக்சுவலி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்டேயனுக்கு இது பர்ஃபெக்ட். நான் ஸ்டிக் நானே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட். நீங்கள் வந்து தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறது. பட் நான் வந்து இது கொஞ்சம் ஸ்பாயில் ஆகட்டும் அப்படிங்கிறதுனால இதை ஹோல்ட் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் வேறு என்ன இருக்குது அவங்கக்கிட்டக்கா, இந்த மாதிரி நிறைய குழி கரண்டிகள் இருக்குது. எல்லா சைஸ்லேயும் குழி கரண்டிகள் இருக்குது. அதுக்கப்புறமா இது ஒரு கைண்ட் ஆஃப் கரண்டி, காய்கறி இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வெரைட்டிஸ். இது வந்து சாலட்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, சாலட்க்கு இது. அடுத்தது இது வந்து தோசைக்கு நீங்கள் வந்து ஆயில் டிப் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், பட் எங்கிட்ட ஓல்டு ஒன்ஸ்லாம் முடியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஹோல்ட் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறியிருக்கும். ஸோ இதான் கலர் டிஃப்ரென்சஸ் வரும் புதுசுக்கும் பழசுக்கும். எங்கிட்ட திருப்பதி ஒருத்தில் கலர் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்கு சாம்பிள் இல்லை, பட் ஜென்ரலாக இதை விட நல்ல டார்க்காக இந்த டார்க்னஸ் இருக்கும் புதுசாக வாங்குறது திருப்பதி ஒரு. அவங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன் வார்னிஷ் காமிக்கிறதுக்கு. ஸோ வார்னிஷ் வருது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் அதில் அப்படியே ரீட்டைன் ஆகுது, அது ஏன்னு தெரியல. க்ளீன் பண்ணால் போக மாட்டேங்குது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ மெயின் ரீசன் வார்னிஷ் நம்ம வந்து ஃபுட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. பட் வந்து இது நான் முதல்ல ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தெரியாமல் ஆர்டர் பண்ணது. பட் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் சாம்பிளுக்காக, என்றைக்காவது எதுக்காக யூஸ் ஆகுமோ அப்படின்ட்டு. இப்போ நான் அதை ஃபுட் ஃபோட்டோகிராஃபி கூட யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட கட்லரி செட். ஸோ இது வந்து மனை. ஸோ மனைன்னு சொல்லுவாங்க, இது அம்மாவோட மனை. அம்மா யூஸ் பண்ணல. ஸோ வார்னிஷ் பண்ணிவிட்டு என்கிட்ட குடிச்சிட்டாங்க. இது நான் வந்து ஒன்லி ஃபார் ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சில வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் வந்து இது மேலே நான் வந்து கப்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. இது வந்து சர்விங் ட்ரே. இது சர்விங் ட்ரேன்னு வாங்கினது, பட் வந்து நான் இதை எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இது ரெண்டு மட்டும் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி. இது வந்து கேரளாவில் வாங்கினது. நெக்ஸ்ட் நம்ம எங்கிட்ட இருக்கிற கட்டிங் போர்ட்ஸை பார்ப்போம். இது ரெண்டும் இந்தோனேஷியாவில் பாலி அப்படின்னு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. ஸோ அங்கே வாங்கினது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் இந்த மாதிரி விற்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்து வாங்கும்போது டூரிஸ்ட் ஸ்பாட்லன்னு எக்ஸாக்டாக வாங்காமல் கொஞ்சம் ஊரை விட்டு தாண்டி ஒரு ஸ்மால் கடையில் வாங்கினா நமக்கு ஒன்றுமே சீப்பாக கிடைக்கும். ஸோ இதுக்கும் இதுக்கும் ஷைனிங் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட, பட் நம்ம பண்ணுற மெயின்டெனன்ஸில் தான் இந்த ஷைனிங் வரும். கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணி விட்டால் இந்த ஷைனிங் வந்துடும். பட் க்ளீனிங் எப்படி பண்ணோம் அப்படின்னா, இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப லாங் டேர்முக்கு இதை மெயின்டைன் பண்ணலாம். ஒன்ஸ் வாஷ் பண்ண பிறகு நம்ம வந்து இந்த சன்னில் ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி நிழலில் வச்சிட்டோன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர்லாம் போன பிறகு இதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிட்டோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஷைன் கிடைக்கும். ஸோ இதுக்கும் இதுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுது. இது நான் ஆயில் அப்ளை பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் தெரியுது. பட் இது ஆயில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிட்டத்தட்ட இதே கலர் தான் வரும். அண்ட் இது வந்து பிரித்விமாயா கொடுத்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நேச்சுரல் வுட். ஸோ அவங்களோட லோகோ இருக்குது, இதுவும் நேச்சுரல் வுட். நான் இதுவும் யூஸ் பண்ணுவேன். இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான், லெமன் சால்ட் இதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேட்டி விட்டுட்டு காஞ்ச பிறகு ஆயில் போட்டு ரப் பண்ண வேண்டிதான். ஸோ இது வந்து எனக்கு ஐ திங்க் யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்க, எங்கேன்னு தெரில. பட் நான் இதை வந்து பெருசாக யூஸ் பண்ண முடியல, நான் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது மேபி ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நம்ம பிளாஸ்டிக்கில் கட் பண்ணுறது பதில் இந்த மாதிரி உடனில் கட் பண்ணுறது நமக்கு வந்து சேஃப். பிளாஸ்டிக்கில் கட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் கண்டிப்பாக நம்மளோட வெஜிடபிள்ஸில் வரதான் செய்யும், பட் உடனில் நமக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு நான் இதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் அப்புறம் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம உடன் பாஸ்கெட் செக்ஷன் மூவ் பண்ணலாம். நான் ஒன் பை ஒன் எடுத்து வைக்கிறேன்.
ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் வைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரேன். பட் அது வந்து ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ். நான் வந்து வேரியஸ் கிளைமேட் கண்டிஷன்ஸை நான் ஒன்றும் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் எந்த வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்லாம் நான் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாஸ்கெட்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக இந்த பாஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து வெஜிடபிள் ஸ்டோரேஜ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் அதை ஒன் பை ஒன் சொல்லிட்டு வரேன். ஸோ இதுதான் என்னோடய மெயின் ஸ்டோரேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நான் சிங்கப்பூரில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து ஃப்ளவர் ஷாப்ஸில் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த பாஸ்கெட் நான் சூஸ் பண்ண ரீசன் வந்து இதில் நிறைய போரஸ் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் காற்று நல்லா போகும். அண்ட் இது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் இது சூஸ் பண்ணேன். என்னோடய முக்கால்வாசி வெஜிடபிள்ஸ் இதில் தான் இருக்கும். அடுத்தது வந்து இது அஃப்கோர்ஸ் இது வந்து ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்காக வாங்கினது. ஸோ இதை வந்து நான் ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதோட சரி. அண்ட் இது வந்து ஸோ இந்த நான் வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் சேர்த்து வைக்கிறது இல்லை, தனித்தனியாக தான் வைக்கிறேன். ஸோ அதனால் இதில் நான் வெஜிடபிள்ஸ் வச்சேன்னா இதில் சில வாட்டி ஃப்ரூட்ஸ் வைப்பேன். அது ஆனியனோட சில வெஜிடபிள்ஸ் நான் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் நமக்கு செப்பரேட் செப்பரேட் தேவைப்படுது. ஸோ இது வந்து கிராபி தாய்லாண்டில் நான் வந்து அந்த ஸ்பூன்ஸ்லாம் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதே கடையில் தான் இதெல்லாம் வாங்கினது. அண்ட் இது வந்து பொட்டேட்டோஸ் மெயினாக பொட்டேட்டோஸ் ஸ்டோர் பண்ண தான் வாங்கி வச்சுட்டுருக்கேன். ஸோ ஏன்னா இது வந்து பொட்டேட்டோ வந்து ஹெவி அண்ட் இதோட மிக்ஸ் பண்ண வேணாம், இது வந்து தூக்கினானா வே தாங்குமான்னு தெரில. ஸோ அதனால் இது பொட்டேட்டோஸ்க்கு தனியாக வச்சுட்டுருக்கேன். இதெல்லாமும் கிராபி தான். ஸோ இங்கே பார்க்குறது நீங்கள் இது எல்லாமே வந்து சிங்கப்பூரில் டேஸோன்னு ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் $2 ஈச் விற்பாங்க. சிலதெல்லாம் $2 for $2 விற்பாங்க, சிலதெல்லாம் வந்து ஈச் $2 விற்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய கட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸில் போடுறதுக்கு, சில வாட்டி வெஜிடபிள் ஸ்டோரேஜ்க்கு அதுக்கெலாம் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பேம்பூ மேட். ஸோ அண்ட் இது ரெண்டும் எனக்கு என்னன்னு தெரில. ஐ திங்க் இது வந்து பேம்பூ, பட் இது என்னன்னு எனக்கு தெரியல, என்ன மெட்டீரியல்னு தெரியல. அண்ட் இது வந்து ஆக்சுவலி ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்காக வாங்கினது, வீடியோஸ்க்கும் ஃபோட்டோஸ்க்கும் வாங்கினது. ஸோ இதை யூஸ் பண்ணவே கொஞ்சம் பயப்படுவேன், ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப அப்படியே பார்த்து பார்த்து தான் இது யூஸ் பண்ணுறது. அண்ட் இது குவைட் ஃப்ளிம்சி, இது வந்து ரியல் டே டு டே யூஸ்க்கு இது ஒர்க் ஆகாது. பட் நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எதுக்கெலாம் வந்து நீங்கள் இது வச்சுக்கலாம். அண்ட் இதுவும் அதே மாதிரி தான், ஃபோட்டோகிராஃபிக்காக வாங்கினது தான். இந்த மாதிரி ஃபிலிம்சி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்க்குலாம் யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும்தான் வெஜிடபிள் ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் இது ரெண்டும் என்னோடய பாட்டியோடது, இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது. ஸோ அம்மா வந்து இது யூஸ் பண்ணுறதே இல்லை, ஸோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட், நான் ரொம்ப பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணுவேன். இதில் ஐ திங்க் ஏதோ ஒரு டிஷ் பண்ணுவாங்க, இட்லி மாதிரி ஏதோ பண்ணுவாங்க போட்டிருக்கு. ஸோ அதுக்காக பாட்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு மஞ்சள் மட்டும் போட்டு வச்சுக்கிறேன். அண்ட் இதுலேயும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இது ரொம்ப பார்த்து பார்த்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இது ரொம்ப ஓல்டு ஆன்டிக். அண்ட் இது வந்து நம்ம சென்னை மயிலாப்பூரில் கமலா ஸ்டோர்ஸில் வந்து இந்த மாதிரி விற்றுருந்தாங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதனால் இது வாங்கினேன். பட் இதெல்லாம் நான் ரியல் டைமுக்கு யூஸ் பண்ணல, இது ஓன்லி ஃபார் ஃபோட்டோகிராஃபி பர்பஸஸ் தான். ஸோ நான் அதையும் உங்ககிட்ட இங்கே ஃப்ரங்காக சொல்லி ஆனும். அண்ட் இது 100 ஸ்பூன் போட்டு வச்சுக்கிற ஸ்டாண்ட், இதுவும் வந்து தாய்லாண்டில் தான் வாங்கினது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் டைரெக்டாக பண்ணுற ஆர்டிஷன்ஸ் கிட்ட தான் போய் வாங்குறது, நான் வந்து ஆன்லைனில் வாங்குறது இல்லை. ஏன்னா இது வந்து நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் இட் இஸ் வெரி சீப். ஸோ நான் வெஜிடபிள்ஸ்க்கு ஏன் உடன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, உடன் வந்து டெம்பரேச்சர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். நம்ம வெள்ளை டெம்பரேச்சருக்கும் இந்த வெஜிடபிள்ஸையும் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இல்லாட்டி பிளாஸ்டிக் பேக்ஸில் போடுறது போல் உடனில் போடுறது வந்து நமக்கு ஹெல்த் வைஸும் நல்லது. தேர்ட் வந்து இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அது நம்ம வந்து ஒழுங்காக தெரிஞ்சுட்டோன்னா நமக்கு வந்து உடனில் ஸ்டோர் பண்ணுறது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் வே. அண்ட் லாஸ்ட் வந்து நான் வந்து வெஜிடபிள்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ண ஃப்ரிட்ஜில் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஆரம்பித்தேன். அண்ட் சோஃபார் வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னோடய மோஸ்ட் ரிக்வெஸ்டட் ஐட்டம், நான் எப்போ இது காமிச்சாலும் நிறைய பேர் கேட்பீங்க, இது வந்து என்னோடய மசாலா பாக்ஸ். இது ஆக்சுவலி வந்து கிராபி தாய்லாண்டில் அதே இடத்துல தான் வாங்கினேன். இது வந்து ஆக்சுவலி அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில, பட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கல்பாசி வச்சுருக்கேன், அப்புறமா வந்து இதில் சின்னமன் பட்டை, அப்புறமா இதில் வந்து கார்டமம், எலாச்சி, அப்புறமா இதில் வந்து மராட்டி மொகு, அதுக்கப்புறமா க்ளோவ், அப்புறம் இதில் வந்து ஆனி சீட், அன்னாசி சீட். ஸோ இதெல்லாம் பேசிக்கலி பிரியாணி அப்புறம் குருமா அதெல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஒன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் வந்து
ரொம்ப நுணுக்கமான ஒர்க்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நான் டாட் வச்சுருப்பேன், ரெண்டு டாட், ஒரு டாட், இந்த மாதிரி கோடு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, இதை எடுத்திங்கன்னா நான் இங்கே வந்து உள்ளே இதே மாதிரி கோடு போட்டிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு மூடிக்கும் ஒவ்வொரு சைஸ், எல்லா ப்ராடக்ட்ஸுமே எல்லா இதே மாதிரி இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே அப்படி தான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக் சைஸ். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து பார்த்து தான் வைக்கணும். ஸோ இனிஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டணும் எப்படி விடு வைக்கிறதுன்னு, அப்புறம் ஒன் பை ஒன் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி டாட் போட்டு வச்சிடணும். ஸோ அங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் கேட்டோம் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்க சொன்னாங்க மெஷர்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம், ஸோ ஜஸ்ட்டு நாங்கள் அப்படியே பண்ணும்போது ஒன் பை ஒன்று டிஃபர் ஆகும். பட் எவ்வளோ அழகாக இருக்குன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு ஒன்றுத்தோட மூடி ஒன்றுத்துக்கு பொருந்தாது. ஸோ அதனால் ஸ்மெல் ஏதாவது ஏதாவது ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கிற ஐட்டம்ஸை நம்ம மாற்றி கூட வைக்க சான்ஸே இல்லை. ஸோ இதுதான், இது வந்து கொஞ்சம் ஹெவி. ஸோ இப்படி தான் இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஹெவி. பட் எனக்கு மெயின்டெனன்ஸ்னு இதில் ஒன்றுமே கிடையாது. நான் இன்ஃபேக்ட் நான் வந்து வாஷ் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணதோட சரி. ஸோ நான் ட்ரை ஐட்டம்ஸ் தான் வைக்கிறதுனால எனக்கு வந்து பெரிய அழுக்கெல்லாம் ஆறுதில்ல. அண்ட் அப்பப்போ மேபி எடுத்து எடுத்து துடைப்பேனே தவிர அதுக்கு மேலே எதுவுமே இல்லை, மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நிறைய மாடல்ஸ் இருக்குது, பட் இந்த மாடல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அண்ட் டிசைனும் பார்க்க அழகாக இருந்துச்சு, நம்ம மசாலா பாக்ஸ்க்கு ஃபிட்டிங் மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் உட்ல குக் பண்ணுற ஒன்லி ஐட்டம் இது தான். இது வந்து பேம்பூ ஸ்டீமர், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து இங்கே வந்து பாவ்னு ஒரு டிஷ் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. வெஜிடபிள்ஸ்க்கும் ஸ்டீம் பண்ணுவாங்க. ஸோ நான் இதை வந்து கொழக்கட்டைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், மீதெல்லாம் எனக்கு இன்னும் ரொம்ப டைம் கன்சியூமிங் மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இது எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு இப்படி மூடிட்டு கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை கொதிக்கும் போது இதை வைக்கணும். ஸோ அந்த ஸ்டீமில் இது ஒர்க் ஆகும். நம்மளோட இந்தியன் ரெசிபீஸ்க்கு அவ்வளோவா இது வந்து சூட் ஆகல, அதான் டு பி ஃப்ரேங்க். பட் கொழக்கட்டை வந்து நல்லா வருது அண்ட் வெஜிடபிள்ஸ் வேக வைக்கலாம். ப்ரொவைடட் நீங்கள் கேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் கீழே வாட்டர் வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு வாட்டர் வைக்கணும். ஸோ வாட்டர் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உள்ளே வந்து நம்மளோட குக் பண்ணுற டிஷ்ஷஸ்க்கும் எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்துடுது. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து பண்ணணும். பட் இது வந்து ரொம்ப ஹெல்த்தி வே ஆஃப் குக்கிங். இது நம்ம தான் வந்து கொஞ்சம் பொறுமையாக இது. இது வந்து சிங்கப்பூர்லேயே நிறைய இடத்துல கிடைக்கிறது, எனக்கு ஆன்லைன்லையும் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனுக்கும் சிங்கப்பூருக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஏன்னா என் தங்க வீட்டில் வச்சிருக்கா அவ்வளோ ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணுறா. ஸோ மேபி அந்த லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அவள் வாங்கின லிங்க்கை. ஸோ அது அவளுக்கும் இதே ஃபீட்பேக் தான். ஸோ ஆன்லைன்லேயும் வந்து நமக்கு வந்து இது மட்டும் ஆன்லைனில் நம்ம வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதுல என்னோடய ஃபுட் ஃபோட்டோகிராஃபி ஐட்டம்ஸ். இதில் பெருசாக சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது, இது ஃபோட்டோகிராஃபிக்காக நான் வந்து பார்த்து பார்த்து வாங்கினது. ஸோ இது வந்து சில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர், பட் அகெயின் எதுவுமே ஆன்லைன் கிடையாது. சிலதுலாம் சிங்கப்பூர்லேயே கிடைக்கிறது அண்ட் சிலது வந்து அஃப்கோர்ஸ் தாய்லாண்டில் வாங்கினது, சிலது பாலியில் வாங்கினது. ஸோ எது எது எந்த ஊர்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் இதுதான் என்னோடய ஃபுட் ஃபோட்டோகிராஃபிக்கு நான் யூஸ் பண்ணுற சில கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது விசிறி. இது வந்து நம்ம கோல் குக்கிங் இந்த பார்பிக்யூக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்பிக்யூ வரும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து நம்ம விசிறணும் அந்த கோல் இல்லையா, அந்த கறியை வந்து விசிறணும் இல்லையா. ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறது ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் குக்கிங்க்கும் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்பிக்யூ பண்ணும்போது யூஸ் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் நாங்கள் இது யூஸ் பண்ணல, ஜஸ்ட் நார்மல் விசிறி தான். இது வந்து ஹைதராபாத்தில் ஷில்பாராமில் டேபிள் கோஸ்டர் வாங்கினேன். பெரிய யூஸ் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பேசிக்கலி இந்த இடம் வந்து அவ்வளோவா வந்து சரியாக இல்லை இது. ஸோ அதனால் இப்போ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு அழகு பொருள் மாதிரி நாங்கள் மாற்றி வச்சிட்டோம். ஸோ ஹாட் இதெல்லாம் வந்து இது எடுத்துக்க மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு இது ஐக்கியா சிங்கப்பூரில் வாங்கினது, இது வந்து ஃபோல்டபிள் ஆக்சுவலி. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இப்படி எடுத்துடலாம், ஸோ இப்படி எடுத்துடலாம், எடுத்து கம்ப்ளீட்லி டிட்டாச்சபிள். இது அஃப்கோர்ஸ் இது நாலு ஒட்டியிருக்கும், கீழே இருக்கிறது டிட்டாச்சபிள். நான் வந்து இதில் யூஸ்வலாக வந்து பைனாப்பிள் அதெல்லாம் வாங்கினா இதில் யூஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ இது வந்து நீங்கள் யூஸ்வலாக என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் பார்க்குற மேட், இது வந்து ஸ்ட்ரா மேட், இது ஐக்கியாவில் கிடைக்கிறது. ஸோ அங்கே வாங்கினது, இது பர்டிகுலர்லி வீடியோ ஷூட்டிங்காக மட்டும்தான் வாங்கினது, நான் வேறு எதுக்குமே யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் ரஃப் அண்ட் டஃப்பாக இது யூஸ் பண்ண முடியுமான்னா நான் அதுக்கும் அதை டெஸ்ட் பண்ணதில்லை, பட் ஃபோட்டோகிராஃபி வீடியோக்கெலாம் இது ஓகே. என்னோடய லாஸ்ட் ஐட்டம் அண்ட் லேட்டஸ்ட்டாக என்னோடய கிச்சனில் ஆட் ஆன ஐட்டம், இது வந்து என் ஃப்ரெண்டு சைனா போன போது வாங்கி வந்தாங்க. இதில் வந்து ஆக்சுவலி வந்து அரிசி காய வைக்கிறது இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் காய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, ஏன்னா வந்து வந்து ஒன் வீக் அவ்வளோதான் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்கள், இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இது க்ளோஸ் பண்ணுறது எதுக்குன்னா டஸ்ட் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு, இன்செக்ட்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு. நம்ம வந்து வெயிலில் வச்சோன்னா கண்டிப்பாக ஏதாவது பறவை கிறவை எதாவது வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளோஸ்ட் இது இருக்குது.
ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு யூஸ் பண்ண கூட மனசு வரல. அவங்க வந்து எனக்கு வந்து லாஸ்ட் வீக் வாங்கி வந்தாங்க. சைனாவில் வந்து அவங்க ஏதோ ஒரு வில்லேஜ் வில்லேஜில் தான் வாங்கி வந்தாங்க. ஸோ இது எனக்கு ஆன்லைனில் கிடைக்குமானா எனக்கு தெரியல. பட் ஸோ இதுதான் லேட்டஸ்ட். இதை நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதோட மெயின்டெனன்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போட போகிறேன். நான் இதுவே பெருசாகிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ உடன் ரிலேட்டடில் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நான் அந்த வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணி விட்டுறேன். ஸோ இதோட என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன். See you soon. Bye-bye.